ஒய் என்ன பண்ணுறீங்க? இன்னும் சாரிலே இருக்கீங்க? இந்த நேரத்துக்குலாம் சாரிலாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பீங்களே. என்னாச்சு? இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக முடிஞ்சது ஷூட். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையை சீவிட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அப்படியே வாரிட்டே இருக்கேன் தலைய. சரி ஒரு வழி ஆயிட்டா தெரிஞ்சுச்சா? தெரியுது. சிக்கே இல்லையா? நல்லா இருக்கு. ஒரு வழியா சிக்கு எடுத்தாச்சு. அப்ப கூட அகெயின் அகெயின் வந்துட்டே இருக்குப்பா. திரும்ப இதே ஜடையா? வேண்டாம். என்ன பண்ண போறீங்க இப்போ? நமக்கு எப்பவுமே இதுதானே ஃபேவரட்டா? சோ இந்த ஹாஸ்டல்ல தான் நான் எப்பவுமே வீட்ல இருக்கேன். உனக்கே தெரியும்ல. இதுதான் நம்மளுக்கு எப்பவுமே கரெக்டா இருக்கும். இதுதான் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்மளை வேலை பார்க்க விடும். ஓகே நெக்ஸ்ட் வந்து இது எதுக்கு இப்போ நான் கட்டின்னு இருக்கேன்? சரி நான் அதை சேஞ்ச் பண்ணுறேன். என்ன அப்படியே அப்படியே போட்டு வச்சிருக்கீங்களா எல்லாத்தையும் பண்ணிட்டு? எல்லாம் நீ மறுவந்தா எல்லாம் எடுத்து வைப்பேன்னு சொல்லிட்டு தான். ஓ வெளில போகும்போது யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டீங்களா எல்லாத்தையும்? ஆமாப்பா, அந்த ட்ரையர்லாம் அப்படியே தான் இருக்கு. அந்த ட்ரையரு அந்த ஸ்ட்ரைட்டனிங் மிஷின் எல்லாமே அப்படியே போட்டு போயிட்டேன். ஸோ பார்த்து எடுத்து வச்சிரு. ஆ இது என்ன புதுசா இருக்கு? எதனா பார்சல் வந்திருக்கா? என்ன பார்சல்? தோ ஆமா அது நான் சொன்னேன்ல, நான் ஆர்டர் பண்ணேன் நம்ம அந்த ஷூ ரேக் இருக்குல்ல வெளில, அது நமக்கு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஆர்டர் பண்ணேன்னு சொன்னேன்ல, அதுதான் வந்திருக்கு. அதுதானா? அது ரொம்ப ஃபிட் பண்ணுறது பயங்கர ட்ராஜடி தெரியுமா? ஆனால் எனக்கு பார்க்கணும்னு தோந்தே. எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இருக்கும். அது எப்படி? அது நீ பெருசாக இருக்குது இல்லை, இவ்வளோ சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஓ ஆமாம், ஆக்சுவலி அது பெருசு தான். ஆனால் நம்ம ஃபிட் பண்ணா அந்த செல்ஃப் மாதிரி வரும். இது வந்து ஃபுல்லா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வச்சிருப்பாங்க. நமக்கு வந்து எப்படி சொல்றது, ரெக்டாங்கிள் சைஸ்ல வந்து எல்லாமே இருக்கும். அதுக்குள்ள ஷீட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க அவங்களே. அதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அதுக்குள்ள ராட் மாதிரி இருக்கும், அந்த ராட்லாம் வச்சு நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளவுதான். நாம தான் பண்ணணும், அப்படியெல்லாம் வராது. அதுதான் நானும் பாக்குறேன். அது என்ன பெருசா இருக்கு, இவ்வளவு இவ்வளவு சின்ன டப்பா எப்படி போட்டு குடுக்குறாங்க? இது என்ன புதுசா? இது வேற. அது வந்து சரி நீங்க சொன்னீங்கல்ல, அது எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாக்கணும்னு நினைக்கிறேன். பாக்கலாம். இந்த இதுதான் ஷூ ஸ்டாண்ட் சொன்னீங்களே. ஆமா, அது என்ன பாக்கணும்? அது அவ்வளவு பெருசு இருக்கு, எப்படி இவ்வளவு சின்ன டப்பால போட்டு அடிச்சு வச்சிருக்காங்கன்னு தான் பாக்கணும். நாளைக்கு ஓபன் பண்றேன். இல்ல எனக்கு இப்பயே பாக்கணும்னு தோணுது. இப்பயே வா. ஆமா பாத்துடலாம். இப்ப வேண்டாம்ப்பா. இல்ல எனக்கு செட் பண்ணி காமிங்களா அதை ப்ளீஸ். பரவாயில்ல. ஆஹா இதே ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு, இதுலயே பண்ணி காமிங்க. சாரி நல்லா இருக்கு.
ஓப்பன் பண்ணி செட் பண்ணி காமிங்க, அவ்வளோதான். அந்த திருப்பி அதை பெருசாக்கி காமிங்க. ஆமா இல்ல, அதுவும் காமிங்க. அது நான் இருக்கு ஒரேடியா பாத்துல எல்லாத்தையும். அதுவும் வேணும். ஓபன் பண்ணி காட்ட போறீங்களா இப்போ? என்ன தெரியும் இருக்கா? இப்பவே பாக்கணும் தோணுச்சு, அதனாலதான் தோணும். நீங்க சொன்னீங்க இல்ல, அதனாலதான். கொஞ்ச நேரம் கூட எனக்கு வேலை வைக்கிறான். கொஞ்ச நேரம் தானே. பார்த்தாச்சா இப்பதானா இது எல்லாமே நமக்கு ராட். குட்டி இவ்வளவு பொருளும் ஒரு சின்ன டப்பால கூட அடிச்சிட்டாங்க. இது வந்து நமக்கு மேல கவர். சவுண்ட் கேக்குதா? கேக்குது. தெரியல அப்போ தெரியுமா புதுசு மாதிரி அதுலதான் எழுதிருக்கல. என்ன அப்படி பாக்குறீங்க? எப்பயோ பண்ணேன் இந்த ஒர்க். இது வந்து ஸ்டாண்ட். கண்டுபிடிச்சேன் இத வந்து
அதுல போட்டு இருக்கா இல்ல வீடு கட்டுறீங்களா? வெயிட் அண்ட் சீ. ஐயோ தப்பு பண்ணிட்டேன். நாச்சி இப்படி பண்ணலாம் நினைக்கிறேன். இல்ல எப்படின்னு தெரியல. சரி ஓகே. என்னாச்சு? நான் கேட்டேன், நீங்களும் ஏதோ பண்றீங்க. அது எப்படி வரப்போதுன்னு தெரியல. என்னம்மா பாக்குற? எனக்கு என்ன தெரியும் என்ன கேட்டா? இதுதான் முக்கியமான விஷயம். இதுல இருக்கு பாத்தியா, இந்த ஷீட்ஸ் என்ன பண்ணணும்னா, இது வந்து கேன்வாஸ் மாதிரி இருக்கும். இது வந்து இதுக்குள்ள விடணும். அதுக்குன்னு தனியா ஓட்டு போட்டு வச்சிருக்காங்களா? One step over. Next. அப்ப உங்களுக்கு உண்மையாவே தெரியுமா? ஃபர்ஸ்ட் தான் கொஞ்சம் நேரமா பண்ணிருந்தீங்க. புரியுது.
எல்லாமே ஒரே பக்கம் மாதிரியே இருக்குல்ல, அதனால கன்ஃபியூஷன் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ரோட்ல இந்த ஷீட்டை போடணும். நிறைய இருக்கு இதே மாதிரி. எத்தனை இது கொடுத்துருக்காங்களோ இத்தனை வாட்டி. இன்னும் எத்தனை இருக்கு? இன்னும் டூ ஷீட்ஸ் இருக்கு. ஆல்ரெடி டயர்டா இருக்கு சொன்னீங்க, நான் வேற ரொம்ப வேலை குத்துறணும். ஆமாவா? டயர்டா இருக்குது. ஆமா இல்லப்பா, சேம் சைஸ் தான். ஹ்ம், சரி சேம் தான்ல. தெரியலையே, சேம் தான் தோணுது. அங்க பக்கத்துல போய் வச்சா தெரியும். ஓ, அந்த இது தான் உள்ள போட்டு மூடுறதுக்கு. அது பெருசா இருக்குது, மேல கவர் வரும், வெளிய தெரியாத அளவுக்கு வந்தானே இது. இது இன்னொன்னு நினைச்சிருக்கு நான் மேல கட்டுறதுன்னு. எப்ப பார்த்தாலும் நான் உங்களை வேலை குத்துனே இருக்கேன். ஆனா இது கூட நல்லாதான் இருக்கு எனக்கு. வேலை கொடுக்கறது, வேலை செய்யறது. நான் இந்த வேலைய உனக்கு கொடுக்கலாம்னு பார்த்தேன், ஆனா எனக்கு தெரியாது. எனக்கு கொடுத்துட்டல. எஸ், ஆனா எனக்கு தெரியாது. நீங்க அப்ப பக்கத்துல உட்காந்து என்ன சொல்லி குத்துனா இருக்கணும். எல்லாம் நான் வேற மாதிரி இதை கட்டி வச்சிருந்துருப்பேன். அதுக்கு நீங்க இதே மாதிரி சிம்பிள் தோன்றதெல்லாம் நீ ஒரு விஷயத்த பண்ணிருப்ப. அதுக்கப்புறம் அதை நீங்க திருப்பியோ எடுத்து திருப்பி காட்டுறதுக்கு டபுள் வேலையாயிடும். முடிஞ்சிச்சு. ம், பட் இதுக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரா தொலைஞ்சிச்சுன்னா வச்சுக்கிறதுக்கோ இருக்கலாம். முடிஞ்சிருச்சு, இதை நம்ம டைப் பண்ணிடுவோமா? டைப் பண்ணியாச்சு. இது ரெண்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதே ஹைட் தானா? பெருசா இருக்கு மாதிரி இருக்குது பாக்க. நம்ம செப்பல் அடிக்கிட்டு அப்புறமா இது பண்ணிக்கலாமா? ஆமா, அப்பதான் கரெக்டா இருக்கும். இல்ல நானே எடுத்துறேன் கூட வட்டா. பாருங்க இந்த வீட்டுல என்ன வச்சுக்கிறாங்க. இந்த வேலையை நான் உனக்கு கொடுத்தா நீ எனக்கு கொடுக்குற? பின்னாடி இருக்க குப்பையை கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம்.
அதையும் எதையும் இது பண்ண போகணும். வெயிட், அதுக்குள்ளே நான் இந்த கூப்பிட ஆரம்பிக்கிறேன். இதே தொடர்பதோட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் மேல மாடியில, அதோட இப்பதான் எடுத்து வைக்கிற ஒரே ஆள் நீயாதான் இருக்கும் நினைக்கிறேன். அது கூட நீங்க எப்ப பார்த்து நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி, இது ஒரு நாள் தானே. ரெண்டு வாட்டி வச்சுட்டேன், ரெண்டு வாட்டி எடுக்க வச்சுட்டேன். இது வந்து பிளாக்ல கொடுத்துருக்காங்க, இது வந்து சில்வர்ல கொடுத்துருக்காங்க. தெரியதா அந்த கம்பி சொல்றீங்களா? சேம் தான், எல்லாமே சேம் தான். இல்ல அது பெருசா இருக்க மாட்டது. எது அந்த ஹைட்? இல்ல ரெண்டும் ஒண்ணுதான். இங்க வைக்க முடியாது எதுவுமே. ஓ, மேல இதுக்கு ஷீட் கொடுக்கல, இதுக்கு ஷீட் கொடுத்துருக்காங்க. என்னோட செப்பல் எல்லாம் பார்க்க போறீங்களா? நாங்க ஒரு நாளைக்கு செருப்பு கடை வைக்கலாம்னு இருக்கிறோம். யாராவது வரீங்களா? யாருங்க? நீங்களா? ஆமாங்க, நீங்க தான் வரணும். நீங்க தான் கொடுக்குற மாதிரி இல்லைங்க, நாங்க வாங்குற மாதிரி இருக்கோங்க. வாங்க போலாம், இவ்வளவு செருப்பாக ஒரு வீட்டுல இருக்குது. நம்ம வெளியில இதே மாதிரி வச்சு நின்றுலாம், வாங்க நல்லா இருக்கும். இதே தான் இடம், அப்படியே உட்கார்றது எல்லாம். என்னோட செப்பலை இன்னைக்கு இந்த ப்ளாக்ல நான் ரிவீல் பண்ணியிருக்கேன். நான் எவ்வளோ செப்பல் வச்சிருக்கேன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சரி நீ பாருங்க. ஓ, கேட்டுலாம் வேற இருந்தாங்களா? பார்த்துட்டு திட்டாதீங்க. கேட்டிருந்தாங்களா? ஓ, இன்னைக்கு செப்பல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஓ, இன்னைக்கு நாங்கள் காட்டிட்டோம் ஸ்டாண்ட் இது பண்ணுறதுக்கு முன்னாடி. எல்லாம் பாருங்க, எவ்வளோ ஒன்று பாருங்கலாம். இதெல்லாமே புதுசுங்க, ஏன்னா ஒரு தடவை கூட யூஸ் பண்ணல. தெரியுது, அப்படியே வாங்கி வச்சுட்டு தெரியுது. நாங்கள் எவ்வளோ செருப்பு இருந்தாலும் வெளில இருக்குது, அதை மட்டும்தான் போட்டு சுத்துவோம். கரெக்டு, அதுவும் உண்மைதான். ஏன் அது? அதுதான், அது இது வந்து எப்பவுமே இந்த ஷூட்காக மட்டும்தான் ரிலீஸ் ஆகும், மற்ற நேரத்துலலாம் இது வராது. ஆனால் நாங்கள் போன கடைக்கு வாங்கி வாங்கி மட்டும் வச்சிருவோம். ஐயோ, என்ன
என்னவா என்ன சுத்தி இவ்வளவு செப்பல் எங்க கிடக்குது? இன்னும் கொஞ்சம் செப்பல் வெளில இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்றோமே, வெளில இருக்கத மட்டும்தான் போட்டு சுத்துவோம். ஐயோ மேல வேற கொஞ்சம் இருக்கா, இதெல்லாம் இப்ப வாங்கினது. இந்த செப்பல் இப்பதான் வாங்கினது, லாஸ்ட் வீக். இதுல உங்க செப்பல் எதுன்னு ஃபேவரட்னு சொல்லுங்க, என்னோட செப்பல் எதுவும் ஃபேவரட்னு சொல்றேன் சரியா? என்னோட செப்பலும் ஐயோ இடமே இல்லை. செப்பலிட்டேனா முடிஞ்சிச்சு. இவ்வளவுதாங்க, இவ்வளவு கொஞ்சமா தான் வச்சிருக்கேன் நான் செப்பல், இவ்வளவு கொஞ்சமா வச்சிருக்கேன். கேட்டீங்களா கதைய? ஒரு கர்ச்சிஃப் எடுப்பா, ரொம்ப ஸ்வெட் ஆகுது. அங்க எதுல ப்ளூ கலர் எடுக்கும், மேல கொடுத்து வேர்க்க வச்சுட்டுனா வரும்போது ஒரு தொடப்பு மட்டும் துணி தண்ணி வேணா கொண்டு வரட்டமா? வேண்டாமா, அவ்வளோ டயர்லாம் ஒன்றும் இல்லை, தொட்டியை க்ளீன் பண்ணதை விடவா இது. என்ன ஆச்சு? அங்கே வச்சுக்கலாம். ஓ சரி. அடிக்கலாம்
ஃப்ளாட்லாம் இதில் வச்சிடுறேன். ஓகேவா? எவ்வளோ இந்த செருப்புலாம் தெரியலையே. ஓ, எப்பயும் வாங்குறது. ஃப்ளாட்ஸ்லாம் இல்லை வச்சுலாம், நார்மல். ஓ, சாதா ஸ்லிப்பர் மாதிரி ஹீல்ஸில் இந்த பக்கம். இது நல்லா இருக்கு. எவ்வளவு பெரிய பாயிண்ட் பாத்தியா? தெரியுதா? அது புதுசு பிக்க கூட இல்ல. இல்ல, எது புதுசு இல்ல, எல்லாமே புதுசு தான். பாருங்க, வாங்கி பிக்க கூட இல்ல அந்த ஸ்டிக்கரை. கடவுளே, அந்த செருப்புக்கு வந்த சோதனையை பாரு. என்னாச்சு? நல்லா இருக்கா? ஓ, இப்படி எப்பனா ஆசைப்பட்டா போட்டுப்போம், அவ்வளோதான். அங்கேயே போயிடும். இது வந்து என் ஃப்ரெண்ட் எனக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. இந்த செப்பல் யூஸ் பண்ணாம அவங்களோட ஞாபகத்தமா. ஐயோ, போட்டுக்கிட்டு அம்மா குடுக்குறாங்க. போட அழுக்காயிரும்ல. ஓ, இது கூட நல்ல ஐடியாதான். என்னென்ன இருக்குது பாருங்க, இங்க துடைக்கிறது எடுத்து வைக்கிறது அவ்வளவுதான். இதுவே நம்மளுக்கு பத்தாது போல இருக்கு. இந்த பக்கமே இருக்கா? இவ்வளவு நாளா ஒரே ரேக்குக்குள்ள இவ்வளவு வச்சிருந்தேன், அப்பயே பத்தின மாதிரி இருந்துச்சு. எங்க இடமே இல்லையே, அவ்வளவுதான். மேல மேலதான், மேல மேலதான். அதுக்காக வீடு ஃபுல்லா சார் செப்பல் ரேக் வாங்கி வச்சா நான் எங்க போறது? ஆமா, இந்த செப்பல் கூட சூப்பரா இருக்கு. அழுக்காயிடுச்சு போட்டதுனால. ஆமா ஆமா, என்னப்பா இது, செப்பல் வச்சா திரும்ப திரும்ப பிஞ்சே போன செப்பல். எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த செப்பல் இது. அதனால எத்தனை வருஷம் சூப்பரா
தொடங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணனும்னா, இதுக்கு மேல போட வேண்டிய விஷயம் தான் முக்கியமானது. டஸ்ட் படிய கூடாதுன்னு, டஸ்ட் படிய கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இப்பதான் பாக்கனேன் இதெல்லாம். செருப்பை யாரும் இவ்வளவு பத்திரப்படுத்தி வைக்க மாட்டாங்க. தெரியுது, எப்பயோ தெரியும். ஆனா ஏன் யூஸ் பண்ண மாட்டீங்க? இதுக்கப்புறம் எல்லா வீடியோலயும் ஒன்னொன்னு போடலாம்ல, அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, போட்டு போட்டு காமிக்கல எல்லாருக்கும். இப்ப ஏன்னா எல்லா சரியுமே போட்டு காமிக்கல, எது பிடிச்சது அந்த மாதிரி காமிச்சிங்க. ரீல்ஸ் பண்ணும்போது ஒரு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி. காமெடியா? காமெடிதான். ஏன் கிளீன் பண்ணாலே ஏதோ ஒரு பெரிய சீக்ரெட் எதனா இருக்கும். ஏன்னா ஏதோ ஏதோ ஒன்று இருக்குன்னு நினச்சி நின்னேன். இன்னமும் கொட்டுது. அந்த இடத்துல வச்சுட்டா முடிஞ்சுதா? அமரிக்கும் போதுதான் சம வேலை. ஒரு ஸ்டாண்ட் இருந்த இடத்துல முடிஞ்சிச்சு. அப்பாடியோ, ஒரு வழியா இந்த ஸ்டாண்ட்ல நம்ம எல்லா செப்பல்ஸையும் அடுக்கியாச்சு. அட் த சேம் டைம் என்கிட்ட இருக்கிற எல்லா செப்பலையும் உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணி காமிச்சாச்சு. என்னோட செப்பல் கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் இன்னும் நிறைய செப்பல்ஸ் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையனா ஒரு ஒரு மூணு நாலு செட்டு இருக்கும். அது வேறு இடத்துல இருக்கோ, அது இந்த இதில் இல்லை. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வரையும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வ்ளாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். முடிஞ்சா தண்ணி எடுத்துட்டுமா? போதும், வேணாவா?